வாழ்த்துக்கள் வருஷத் தொடக்கத்துல நாம எல்லாருமே கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இந்த வருஷம் நாம ஏதாவது ஒண்ணு நல்லதா புதுசா செய்யலாம்னு யோசிக்கிறது நல்லது ஹிந்து சில சின்ன பிள்ளைங்க கிட்ட நீங்க இந்த வருஷம் என்னது புதுசா செய்ய பேட்டி எடுத்தாங்க அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லி இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோட்ல நிறைய நாய் அனாதையா அலையுது அதுல ஒரு நாய நான் தத்து போறேன் செல்ல பிராணிகளை வளர்க்க ஆசைப்படும் என் ஃப்ரெண்ட்ஸையும் தத்து எடுக்க சொல்வேன் ஒரு பையன் இப்படி சொல்லியிருக்கான் நான் குப்பைய ரோட்ல போட மாட்டேன் தண்ணியையும் எலக்ட்ரிசிட்டியையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கா ஒவ்வொரு மாசமும் ஒரு மரத்தை நான் நடுவேன் அதை தண்ணி ஊத்தி பராமரிப்பேன் இத உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாமும் இப்படி ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் நாமும் எத்தனையோ வருஷங்களை பார்த்துட்டோம் வருஷ தொடக்கத்துல நாம ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம் ஆனா ரெண்டு மாசம் முடியறதுக்குள்ள நாம என்ன தீர்மானம் எடுத்தோம் அப்படிங்கறதையே மறந்திருப்போம் அவ்வளவு அலட்சியம் நமக்கு தீர்மானம் எடுக்கிறது மாத்திரம் இல்ல அதை நாம எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதையும் நாம முடிவெடுக்கணும் அநாதைய அலையிற நாய்களை போல எத்தனையோ பேர் வீடுகள் இருந்தும் சொந்தங்கள் இருந்தும் அனாதைகளா தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிப்பட்டவங்கள சந்திச்சு பேச அவங்க பேசுறத கேக்க நாம தீர்மானம் செய்யலாமே ஆதரவற்ற பெரியவங்க குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால முடிகிற அளவு ஏதாவது உதவி செய்யலாமே மரங்களை நடுறது மாதிரி கடவுளுடைய வார்த்தைகளை நல்ல ஒழுக்கங்களை அவங்க மனங்கள்ல நாம நட்டு பேணி பாதுகாக்கலாமே இந்த வருஷமாவது ஏதாவது ஒன்ன உருப்படியா செய்வோம் இன்னைக்கே கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி நாம என்ன செய்ய போறோங்கிறத பற்றி திட்டமிடுவோம் நம்முடைய சொந்த பலத்தால நம்மளால எதையுமே செய்ய முடியாது நாம செய்ய செய்ய வேண்டியதை சரியா நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் தர கடவுள் கிட்ட கேட்போம் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாசம் முதல் நாள் இப்படி ஒரு தீர்மானத்தோட ஆரம்பிப்போமா